வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பீக்னஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு த்ரீ மந்தில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்களும் இந்த ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணுங்கள் இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எழுபத்தேழு புள்ளிகள் ஒரு டவுன் ட்ரெண்டு போயிருக்காங்க நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க நான் அப்படிக் பண்ணது தான் போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாக ஒரு எண்பது பாயிண்ட்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் நெகட்டிவாக இம்பாக்டாக இருக்குது ஏன்னா நான் ஸ்டாக்கு தொண்ணூற்றி மூணு பாயிண்ட்டுகள் ரிக்கவரி என்ன தானுச்சு ஸோ அதோடய இம்பாக்ட்டு நம்ம இந்திய மார்க்கெட்டில் இருக்கும் எச்என் எஃப்டி பார்த்திங்கன்னா இரநூறு புள்ளிகள் பாசிட்டிவாக இருந்தாங்க பட் அதுக்கு ஆப்போசிட்டா இன்றைக்கி எழுபது பர்சன்ட் தான் இன்றைக்கி நம்ம நெஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு ரூபா ஸ்டாக்கை நான் ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மெயினாக அவங்க வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் ஸ்டாக்கு நானும் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைலில் ஒரு ஐயா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியராக இருக்கேன் எனக்கு இந்த ஸ்டாக் பற்றி எல்லாத்தையும் விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிறது நானும் நம்புகிறேன் நான் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பை பண்ணுங்க அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தலை இந்த ரெண்டு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரிடிக் பண்ண வரைக்கும் நல்ல டெக்னிக்கலாகவும் ஃபண்டமென்லாகவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எகெயின் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தாட்டில் தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக் ரெண்டே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இருக்கும் நிறைய பேருக்கு ரீச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அந்த உதவி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் சொல்ல போகிறோம் அப்படின்னா பந்தாரி கவுசர் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பந்தாரி ஸ்டாக் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு பைசால ட்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி ரெண்டு பர்சன்ஜ்ஜே ஒரு லாஸ் தாங்க கொடுத்துருக்கு ஏன் இந்த பந்தாரி பார்த்திங்கன்னா ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸில் ட்ரேட் ஆகணுங்க அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ரீசனை சொல்லிடுறேன் உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்ட் தாங்க இருக்குது இதுதான் அந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய இம்பேக்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா குவாட்ரான் ஆன் இருக்கட்டும் இயர் ஆன் இருக்கட்டும் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பந்தாரி பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டெக்டார் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க இவங்க மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நிறையா பண்ணுறாங்க ஸோ இதனால் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு ஸ்டாக் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா அப்படிங்கிறது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு லோயஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஏன்னா அவங்களோட புக் வலையே பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் ஐம்பத்தேழு பைசா இருக்காங்க பட் இந்த ஸ்டாக் நல்ல க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நம்ம அலைஸ் பண்ணி பார்க்கணும் இவங்களோட மார்க்கெட் கேப்லேயே செலுத்தெட்டு கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி எண்பத்தி டுவெண்ட்டி டேஸ் ஆவரேஜ் வேலி பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தாயிரத்து முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஃபேஸ் வலி ஒரு ரூபா இருக்காங்க பீட்டா வலி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பிபி பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி நைன் செவன் இருக்காங்க புக் வலி அஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு பீஸாக இருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வலி தான் வச்சிருக்காங்க ஸோ ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் புக் வலி பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு இருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏனிங் பர்ஷியர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ஈரானியர் பார்க்கும்போது எட்டு பர்சன்டேஜ் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஏனிங் பர்ஷியரை கொடுத்துருக்காங்க பி ரேஷியோ பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒம்பது செக்டார் பி ஏழு புள்ளி எழுபத்தொம்போது நல்ல ஒரு பயங்கால் பி ரேஷியோ எப்பவுமே நான் டுவெண்ட்டி பிலோ தான் சொல்வேன் ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால் இருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கலங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வாங்கி வச்சிட்டா கூட கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் நீங்க ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக்ல இருபது நம்ம புக் பண்ணலாங்க நான் சொல்ல போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து ஒரு த்ரீ மந்த் இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா எண்பத்தஞ்சு பைசா வரைக்கும் நம்ம ஃபோகஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா குளோப் டெக்ஸ்டைலுங்க இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசாலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இந்த ப்ரைஸை ரீச் ஆகியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அஞ்சு பர்சன்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க ஏன் இந்த ப்ரைஸ் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இவங்க பார்த்திங்கன்னா கோட்டான்கோட் ரிசல்ட்டும் ஈரானியர் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி எகைன் ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஸ்டாக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க எகைன் ஃபைன் ஃபைட் பேக் கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் உள்ள ஸ்டாக்கு இப்போ மார்க்கெட்டு அவங்களோட ரிசல்ட் அன்பாக் பண்ணி ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் வரும்போது இந்த ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்காக இவங்க ப்ராஃபிட் பர்சனாக மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக கொடுக்கும் இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரோமோட்டர் அதாவது ப்ரோமோட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்காங்க அதாவது எழுபது இருக்காங்க எந்த ஒரு ஷேரும் அடமானமும் வைக்கல அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரோமோட்டர் பெட்ஜ் இல்லாத ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஸ்டாக் இந்த ஸ்டாக்கோட ஸ்டாக்கோட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடல் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பது கோடி வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லேக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டேஸ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹை வேல்யூம் வச்சிருக்காங்க புக் வேலையை ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு ஸோ புக் வேலை மட்டும் ஒரு மீடியமான ரேஞ்சில் இருக்காங்க ஃபேஸ் வழி ரெண்டு ரூபாய் பீட்டா வழி ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஏனிங் பரிசு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போதும் ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ப்ராஃபிட் பி ரேஷியோ பன்னெண்டு புள்ளி எண்பது செக்டார் பி பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி எண்பத்திரில் இருக்காங்க பிபி ஒன்று புள்ளி எம்பத்தாரில் இருக்காங்க ஸோ ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக்கு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போதும் அந்த ஸ்டாக்கை எகைன் ஒரு பிரேக் அவுட் எடுக்க போது ரொம்ப லோவஸ்ட்டில் ப்ரைஸில் அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசால கிடைக்கிது ஸோ என்ட்ரிங்கிறது இந்த இடத்துல கரெக்டான ஒரு என்ட்ரி நம்ம ஒரு ஒன் மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும் ஒரு ஹை ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரூபா நாற்பது பைசா ஈஸியாக அந்த ஸ்டாக்கில் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது பர்சன்ட் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்க முடியும் இல்லை நான் என்ன கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் ஒரு த்ரீ மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூபாய் பத்து பைசா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நான் சொல்கிற ப்ரைஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்ல ரீச் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க இதுக்கு மேலே இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ரீச் ஆகும் பட் உங்களோட நெக்ஸ்ட் குவார்டர்னு கூட ரிசல்ட்டை மூவ் ஆன் பண்ணி தான் அந்த ரெண்டு ஸ்டாக்கும் போயிட்ருக்கு